ஒரு உலக மகா துரோகி, ஒரு கோடநாடு கொலை வழக்குல கொள்ளை வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு கிரிமினல், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்ற தலைமை ஆகணும்னு நினைச்சு கனவு கண்டா தொண்டருடைய சாவருக்கு அம்மாவினுடைய ஆன்மாருக்கு ஒரு காலத்திலையும் ஆக முடியாது. சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிமுகவின் தலைமை ஏத்திரலாம் என்று எடப்பாடியோட பகல் கனவு இன்று பழிக்காம போச்சு. கட்சியினுடைய ஒற்றை பொறுப்பு இல்ல, எந்த பொறுப்பு இந்த ஒருங்கிணைப்பாளர் இனவங்களை பொறுப்பாவே இப்ப தொண்டர்கள் ஏத்துக்கல. இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாப்பல ஏத்துக்கிட்டாங்களா? மக்கள் ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல. இதுல எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா எப்படி ஏத்துக்கிறாங்க? ஓபிஎஸ்க்கு எனக்கும் கருத்துக்கள் நிறைய இருக்கு, அவரும் ஒரு சுயநலவாதி தான். இருந்தாலும் அந்த மேடையில அத்தனை பேர் மத்தியில அவரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நாரடிச்சு ஒரு பாட் தண்ணி பாட்டில கொண்டு எரிஞ்சாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சர்வாதிகார போக்கு! இத்தனை ஆதரவாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க, யாரும் மேல்மட்ட நிர்வாகி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எடப்பாடி பின்னாடி நிக்கிறாங்க. வெறும் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஓபிஎஸ் பின்னாடி போறாங்க. அந்த இடத்துல ஆம்பளை மாதிரி எந்திரிச்சு நின்று இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறேன், சட்டத்துக்கு விரோதமா இந்த கூட்டம் நடக்குது அப்படின்னு வெளியே வந்தாரு எடப்பாடி பழனிசாமி, உனக்கு நான் சவால் வர்றேன், உனக்கு இந்த தைரியம் வருமானு கேட்கிறேன் நான். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல பாத்தீங்களா, இது முடிஞ்ச உடனே யார் வந்து யார சந்திக்கிறா அதை பாருங்க. முதல்ல ஆட்டி படைக்கிறது யாருன்னு வெட்டா வெளிச்சமா காமிக்கிறாங்க பாருங்க, யாரு? அண்ணாமலையும் இன்னொருத்தர் வந்து சந்திக்கிறாங்க. பிரச்சனையை உண்டு பண்றதே மத்தியில் ஆளக்கூடிய பாஜகன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் அடையாளமா வந்திருக்கிறாரு, ரவீன்ற ஒருத்தர். அதே மாநிலத்தில் இருக்க பாஜக தலைவர் வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க சண்டை போட்டு கிடக்கிற டயத்தில் இவங்களுக்கு என்ன வேலை? அதிமுகவுடைய அலுவலகம் முடங்கணும், இரட்டலை சின்னம் முடங்கணும், எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய சகாக்களும் சுயேட்சை சின்னத்தில் ஜெயிச்சு வர முடியுமான்னு நான் சவால் விடுறேன். திமுக இவங்களை எதிரியாவே பார்க்கலையே, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி, புரட்சித்தாய் சின்னம்மா தான். எங்களை பார்த்தாதான் திமுகவுக்கு பயம், ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்டாண்டர்டான தலைவர்கள் கிடையாது, இவங்களை ஒரு பொருட்டாவே திமுக மதிக்கல. வணக்கம், இது அரண்சை, நான் குறிஞ்சிட்டேன். பல குழப்பங்களுக்கு இடையில அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இது குறித்து என்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தேனி கர்ணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் அரண்சை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குறிஞ்சித்தேன் சகோதரி, வணக்கம். சொல்லுப்பா சார். இன்று நடந்து முடிஞ்ச அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்தில இருந்து ஓபிஎஸ்க்கு அதிமுக இடம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இருக்காதுன்னு நினைச்சா அந்த இடத்துல வந்து அவங்க தீர்மானம் அத்தனையும் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி துரோகி, எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆயிருப்பார்ல, இடம் இருக்க போய்த்தானே நீதிமன்றத்திலிருந்து கூட ஒரு உத்தரவை மீற முடியல அவங்களால. அதனால ஒரு 2500 பேரை வச்சுக்கிட்டு அந்த சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிமுகவின் தலைமை ஏத்திரலாம் என்று எடப்பாடியோட பகல் கனவு இன்று பழிக்காம போச்சு. என்னன்னா அம்மாவினோட ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மா இவர்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த பதவி வெறியர்களை. அதெல்லாம் அம்மாவின் ஆன்மா நீதிமன்ற வாயிலாக, ஒரு நீதியரசர் வாயிலாக இந்த தீய சக்தியான எடப்பாடி பழனிசாமி நம்ம இயக்கத்துக்கு தலைவரா மாறிடக்கூடாது, பொதுச்செயலாளராக மாறிடக்கூடாதுன்னு ஒரு நீதியரசர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப தொண்டர்கள்லாம் சொல்றாங்க அம்மாவின் ஆன்மா வேலை செய்த அப்படின்னு. அது மாதிரி இது போன்ற ஒரு உலக மகா துரோகி, ஒரு கோடநாடு கொலை வழக்குல கொள்ளை வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு கிரிமினல், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்ற தலைமை ஆகணும்னு நினைச்சு கனவு கண்டா தொண்டருடைய சாவருக்கு அம்மாவினுடைய ஆன்மாருக்கு ஒரு காலத்திலையும் ஆக முடியாது. கல்யாண மாப்பிளை கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சு பொண்ணை காணன்ற கதை தான் ஆகி போச்சு. அதனால ஏமாற்றம் அடைந்தது எடப்பாடி பழனிசாமி. ஒரு காலகட்டத்திலும் அதிமுகவை தலைமை வைக்க இந்த இருவர்களுமே சரியில்லைன்னு சொல்வேன் நான். ரெண்டு பேருக்குமே பதவி போட்டி தானே, இதுல என்ன பொதுநலம் இருக்கு, கட்சி நலன் கருதி என்ன இருக்கு இதுல? இதை எடப்பாடி பழனிசாமி தனக்கு தொண்டர்கள் பலம் இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அந்த இப்ப நடந்த வானரகத்துல நடந்த கூட்டத்தை வச்சு சொல்றாரு, அவங்க எல்லாம் வந்து செயற்குழு பொதுக்குழு வெள போனவங்க அவங்க வந்து தொகுதி வாரியா வந்து வாக்களிக்க போறாங்க கிடையாது. உண்மையான அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் அவன் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தொழில் பண்ணிட்டு இருக்கிறான், கூலி வேலைக்கு போறேன் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த தொண்டர்களை ஒருங்கிணைச்சு மாவட்ட வாரியா எடப்பாடி கம்பெனி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர போறோம், தொண்டர்களே உங்கள்கிட்ட கருத்து கேட்கிறோம், கொண்டு வரலாமா வர வேணாமான்னு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த எடப்பாடி கம்பெனி நாங்க தான் பேர 99% எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாங்களே, எந்த மாவட்டத்திலேயாவது எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய ஒற்றத்திலையும் வரப்போறாரு, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துலயே அந்த கேட்டவனை சிறப்பால் அடிப்பாங்க அதிமுக தொண்டை. யார போய் ஒற்ற தலைமையா நீங்க தேர்ந்தெடுக்கணும், நீங்க திட்டமிடுறீங்க அப்படின்னு. அதனால கேட்டாங்க செருப்படி கிடைக்கும், மேல்மட்ட நிர்வாகிகளை விலக்கி வாங்கிட்டு அந்த ஒரு 5000 பேர் அடியாட்களை கொண்டு வந்து குவிச்சு எல்லாத்தையும் அதிமுக வேட்டி கட்டி
இப்பதான் 2000 கொடுத்த ஒரு அதிமுக வேட்டி கட்டி நானும் கட்சிக்காரன் வந்துருவான், புரியுதுங்களா? அதே மாதிரி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய இப்ப உள்ள எடப்பாடி கம்பெனி அதிமுக கிடையாது, அதிமுக தொண்டர்கள் இயக்கம், இது கம்பெனி. இந்த கம்பெனிக்குள்ள இப்ப இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே பச்சொந்திகள், விளப்பு இருக்கான், தரவாரியா விலை. உங்களை எல்லாம் ஆணாக்கி வளர்த்து விட்டு முதலமைச்சர் ஸ்தானத்துல அமர வச்சு 4 ஆண்டு சிறை தண்டனை கழிச்சுட்டு வந்து இன்னும் அமைதி காத்து ஏன் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் இது யாருன்னா நடத்த முடியாது. கட்சியினுடைய ஒற்றை பொறுப்பு இல்ல, எந்த பொறுப்பு? இந்த ஒருங்கிணைப்பாளர் இனவங்களை பொறுப்பாவே இப்ப தொண்டர்கள் ஏத்துக்கல. இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா அப்படி ஏத்துக்கிட்டாங்களா? மக்கள் ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல. இதுல எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா எப்படி ஏத்துக்கிறவாங்க? என்ன சொல்ல வரேன், நீதிமன்ற வாயிலாக அம்மாவின் ஆன்மா வந்து இன்னைக்கு அதை தடை விதிச்சிருக்கு. இந்த ஒற்றைத்தலைமை குரல் கொடுத்தது யாரு, யாரை மையப்படுத்தி குரல் கொடுத்தாங்க? சின்னம்மா சரி மீண்டு வந்ததுல இருந்தேவும் அங்கங்க சின்னம்மா போற இடத்துலயும் சரி அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடிடுவாங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்களே ஒற்றத்தலைமை வேணும்னு குரல் கொடுத்து அவங்க ஊர்ல பேச்சுவார்த்தை பேசுவாங்க, லாஸ்ட் கட்சி விட்டு நிக்கிடுவாங்க. அப்படிதான் அப்ப இந்த ஒற்றத்தலைமை விஷயம் யாரை மையப்படுத்தி வந்துச்சு? புரட்சித்தாய் சின்னம்மா அவங்கள மையப்படுத்த வந்துச்சு. அதுக்கு இந்த கேடுகட்ட எடப்பாடி அதுக்கு லாயக்கா? ஏன்னா உங்களை பதவி அதிகாரத்துல அமர வச்சுட்டு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசாம இருக்காங்களே, அந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க ஓபிஎஸ்க்கு எனக்கும் கருத்து நிறைய இருக்கு, அவரும் ஒரு சுயநலவாதி தான். இருந்தாலும் அந்த மேடையில அத்தனை பேர் மத்தியில அவரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நாரடிச்சு ஒரு தண்ணி பாட்டில கொண்டு எரிஞ்சாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சர்வாதிகார போக்கு? அப்ப திட்டமிட்டு தானே எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அடியாளர்களை நினைச்சு இத்தனை ஆதரவாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. யாரும் மேல்மட்ட நிர்வாகிகள் ஒன்னு சேர்ந்து எடப்பாடி பின்னாடி நிக்கிறாங்க, வெறும் 2 பேரும் 3 பேரும் ஓபிஎஸ் பின்னாடி போறாங்க. அந்த இடத்துல ஆம்பளை மாதிரி எந்திரிச்சு நின்று இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறேன், சட்டத்துக்கு விரோதமா அந்த கூட்டம் நடக்குது அப்படின்னு வெளியே வந்தாரு எடப்பாடி பழனிசாமி, உனக்கு நான் சவால் வர்றேன், உனக்கு இந்த தைரியம் வருமானு கேட்கிறேன். நான் வராது, ஏன்னா நீங்களும் துரோகிகள். எங்களுக்கு ஓபிஎஸ் எதிரினா நீ துரோகி, எதிரியோட நேரிட்டு சண்டை போட்டுடலாம், அவன் வீர, நீ கூடறதுக்கு குளிவரிக்கிறவன். ஆகவே தொண்டர்கள் ஒரு காலகட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய திராவிட கழகம் அது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகம் மட்டுமல்ல, அந்தமான இருக்கு, கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, மும்பையில கூட எங்களோட இயக்கம் இருக்கு, அலுவலகம் இருக்கு. அதுபோல ஒரு 3வது இயக்கமா பேசப்பட்ட இயக்கத்தை எடப்பாடி ஓபிஎஸ் போன்ற இந்த பதவி வெறியர்கள் சின்ன வண்ணமாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நீதிமன்ற வாயில அம்மாவின் ஆன்மா, அந்த நீதியரசர் வாயில ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதனால இந்த கூட்டம் ரத்த ஆயிடுச்சு. இனி 11ஆம் தேதியா இவங்க வச்சிருக்க தேதியில எதுவும் நடக்காது, அதுக்குள்ளயும் சின்னமா ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. சின்னமா கூட்டுறது தான் பொதுக்குழு, சின்னமா எடுக்கிறதான் தீர்மானம், சின்னமா தான் பொதுச் செயலாளர். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல பாத்தீங்களா, இது முடிஞ்ச உடனே யார் வந்து யார சந்திக்கிறா அதை பாருங்க. முதல்ல ஆட்டி படைக்கிறது யாருன்னு வெட்டா வெளிச்சமா காமிக்கிறாங்க பாருங்க, யாரு? அண்ணாமலையும் இன்னொருத்தர் வந்து சந்திக்கிறாங்க, பிஜேபியோட மூத்த பெரிய நிர்வாகி ஒரு ஆளு, தமிழகத்தினுடைய பாஜக தலைவர். இந்த 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் யார எடப்பாடியை சந்திக்கிறாங்க, 2வது ஓபிஎஸ் சந்திக்கிறாங்க. ஏன்னா அதிமுக குழப்பத்தை தீக்கிறதுக்கு இவங்க ஆறு ஓபிஎஸ் புறந்தலிட்டு எடப்பாடியை கையில் எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ முடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு பார்த்தாங்க, அது நடக்கல. இந்த இயக்கத்தை வந்து ஒரு தீய சக்தியில போய் சேர விடாத அளவுக்கு நீதிமன்றம் தடுத்துருச்சு. அதிமுகவோட பொதுக்குழுல இவ்வளவு குழப்பங்கள் நீடிக்கிற நிலையில சசிகலா அவர்கள் மௌனமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருக்காங்க சகோதரி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் இதே எதிர்ப்பு வலுத்தது. இப்ப வளர்க்கிற போது நிறைய இடையூறுகள் வந்துச்சு. இதே மாதிரி பழுத்த நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் தான் இந்த பதவிக்கா வேண்டி பல விஷயங்களை பண்ணாங்க, அதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தானே அவங்க. இது ஒரு சாதாரண விஷயம், இவங்கெல்லாம் அடிச்சு மல்லு கட்டி லாஸ்ட்ல வந்து அந்த தாயிட்டு தான் வந்தாகணும். வந்தாத்தான் கட்சி, அதான் கழகம் காக்கப்படும், தொண்டர்கள் நிம்மதியா இருப்பாங்க. மேல்மட்ட நிர்வாகி மட்டும் கட்சியை வச்சு நடத்த முடியுமா? தொண்டர்கள் இல்லாம வெறும் துப்பாக்கி தூக்கிட்டு தோட்டா இல்லாம வேட்டைக்கு போக முடியுமா? அதான் கேட்கிறேன். தோட்டா சிரி பாயக்கூடிய தோட்டாதான் அதிமுகவுடைய கடக்கோடி தொண்டர்கள். தொண்டர்கள் ஒருத்தர் கூட இவர்களை விரும்பல. கூடிய விரைவில் அதிமுக என்னும் ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மாதான் ஒற்றத்தலைமை. இந்த ஒற்றத்தலைமை என்ற விஷயத்தை தொண்டர்கள் கூறியது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை மையப்படுத்திதான். பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலையும் அந்த கட்சியோட மாநில பொறுப்புல இருக்க சி டி ரவியும் ஓபிஎஸ் இபிஎஸ் தனித்தனியா போய் சந்திச்சிருக்காங்கல்ல சார், இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? பிரச்சனையை உண்டு பண்றதே மத்தியில் ஆளக்கூடிய பாஜகன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் அடையாளமா வந்திருக்கிறாரு.
ரவின்ற ஒருத்தர், அதே மாநிலத்தில் இருக்க பாஜக தலைவர் வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க சண்டை ஓட்டு கிடக்கிற டயத்தில் இவங்களுக்கு என்ன வேலை? உள்கட்சி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனை நடந்து அது நடக்காம போயிடுச்சு. இந்த டயத்தில் உங்களுக்கு என்ன வேலை? இப்ப ஏன் மாதி மாதிரி இங்க வீட்டுக்கு போகணும்? நீங்க என்ன புரோக்கரா? இந்த இந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறதே யாரு? தமிழக பாஜக தலைவரும் அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தான் நடத்துறாங்க அதை. ஏன்னா அதிமுகவை சின்ன பண்ணமாக்கணும், இவங்களை வச்சு சின்னத்தை முடக்கணும் திட்டம் விட்டுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. இடையில ஒரு மூத்த அமைச்சர் பிஜேபினாலதான் அதிமுக இந்த அளவுக்கு நலிவடைஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, அது மிகப்பெரிய சர்ச்சையா போச்சு. அதுக்கு பிறகுதான் வாக்குவாதங்கள் வருது. ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேசுவாரு, அந்த பக்கம் நாயனார் நாகேந்திர ஒரு பக்கம் பேசுவாரு. இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒரு ஆதரவு உண்டு பண்ற மாதிரி கொண்டு போய், ஏன்னா இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அந்த மேல் அந்த பழைய அந்த பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க போட்டுருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, பாஜகவை தவறா பேசினாலோ அல்லது அவங்களை அனுசரிக்காம போனாலும் பிரச்சனை வந்துடும்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட ஆதரவுல இருக்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்சோடனே எல்லாம் ஓடி ஓடி போய் பூங்கத்தை கொடுக்குறான். அண்ணன் நீதான் ஒற்றை தலைமை, நீதான் ஒற்றை தலைமை. பாஜக அதிமுக தலைவரா யார் இருக்கணும் விருப்பப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஏங்க விருப்பப்படணும்? எங்க கட்சிக்குள்ள எங்க தொண்டர்கள் விரும்புறாங்க சின்னம்மா அவங்கள? பாஜக ஏன் விரும்பணும்னு சொல்ல வரேன். இந்த இந்த இருவர்கள் தான் அடிமையா இருக்காங்க, தொண்டர்கள் அடிமை இல்ல. எங்களுக்கு கூட்டணியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதிமுக ஒற்றை தலைமையா புரட்சித்தாய் சின்னம்மா வழி நடந்தா எங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லைன்னு சொல்ல வரேன். நான் அவங்க என்ன எங்க தலைவர்களை தீர்மானிக்கிறது? இப்ப நடந்த அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து இரவு முழுக்க விசாரிச்சாங்க. அப்படி அவசியமா விசாரிக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இவர்களுக்குள்ள பிரச்சனையை ஒத்து கவனிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு பெரிய இயக்கம், இந்த இயக்கத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, சட்ட ஒழுங்கு பாதிச்சிடக்கூடாது. அதனால அந்த விடிய விடிய விசாரணை வந்துச்சு. எந்த ஒரு இயக்கத்துக்கும் இப்படி ஒரு நீதிமன்ற ரிஸ்க் எடுத்துல வந்திருக்காது. அதனால இது கூட ஒரு கடவுள் சக்தியாகவும் அம்மாவினுடைய ஆன்மா வேலை செஞ்சதாக தான் நான் நம்புறேன். இதே குழப்பம் நீடிச்சிச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய சகாக்களும் சுயேட்சை சின்னத்துல ஜெயிச்சு வர முடியுமான்னு நான் சவால் விடுறேன். அடுத்த செயற்குழு கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேதி வெளியிட்டு இருக்காங்க சார். அப்படி ஒருவேளை நடக்குது அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி நீடிப்பாரான்னு கேள்வி. ஏன்னா அவருடைய கனவு, அந்த பகல் கனவு பலிக்காம போச்சு. இவ்வளவு ஏற்பாடு பண்ணி 1000000 கோடி ரூபாய் ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு நிர்வாகிகளும் பணத்தை வீசி எரிஞ்சு அவங்க திண்டு குமிச்சு அத்தனையும் பினிஷிங் ஆகி போச்சு. அடுத்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கணும், அதுக்குள்ளயும் அவன் பார்ப்பான். அடையங்கப்பா, நீதிமன்றமும் நீதிமன்றம் நியாயமா பொதுவா போகுது, ஓபிஎஸ்க்கு ஆதரவு வருது, இந்த பக்கம் போயிடும். இது இப்ப பாருங்க, இன்னும் 2 நாள்ல பாருங்க, இங்கிட்டு போனோம் இங்கிட்டு வருவான். இது அதிமுக மேல்மட்ட நிர்வாகி எப்படி தெரியுது? அதுதான் சொல்லிட்டு ஒரே பச்சோந்திகள் நேரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. வரக்கூடிய 11ஆம் தேதியும் செயற்குழு பொதுக்குழு நடக்காது, வாய்ப்பு இல்லை. நடந்து முடிந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல அவைத்தலைவரா தமிழ்மகன் ஹுசைன் அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கம் சொல்றாங்க. அது சம்பந்தமா உங்க கருத்து என்ன சார்? செல்லாததானே, நீதிமன்றம் புதுசா ஒரு பொறுப்புகளை பத்தி பேசவே கூடாது. கட்சி சார்ந்து திட்டங்களை பேசுங்க. கட்சி அடுத்து என்ன எந்த மாதிரி கொண்டு போகணும், தொண்டர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணும், இதை தான் பேசணும். முடிச்ச புதுதாக ஒரு திட்டங்களை கொண்டு வருது. அது தற்காலிக அவைத்தலைவராக தான் இருந்தார். அவரையும் அன்னைக்கு இவர் நிரந்தரமான அவைத்தலைவரை கொண்டு வரணும். எடப்பாடி பழனிசாமி அந்த உரிமை யார் கொடுத்தது? நான் இவங்களை அதிமுகன்னு சொல்லலை, எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனிக்குள்ள ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர், இது இணை ஒருங்கிணைப்பாளர். ஓபிஎஸ் கையெழுத்து இல்லாமல் அவரோட ஒப்பீனியன்ஸ் இல்லாமல் இவர் எப்படி நிரந்தரமா இந்த பதவியை தரலாம்? அப்ப அது செல்லாது தானே, அது எப்படி செல்லும்? அவங்களுக்குள்ள சொல்ல வரேன் நானு. இப்ப மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் கருத்து கணிப்பு பண்றாங்க. என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுக தலைமையா வந்துட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டை மதவாதத்துல இருந்து காப்பாத்திரலாம், அதிமுக கட்சியையும் காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொல்றாங்கல்ல, அது சம்பந்தமா உங்க கருத்து என்ன சார்? எப்படிங்க மதவாத சக்தி தானே அந்தால ஒரு ஒற்றை தலைமையா கொண்டு வந்துட்டு இருக்கு? யார முதல்ல அண்ணாமலை போய் யார முதல்ல சந்திச்சாங்க? ஒரு சமுதாயம் சார்ந்து, ஒரு மதம் சார்ந்து அவங்க போனாங்க. ஏன்னா பாஜக என்ன செய்யும் அப்படின்னா, ஒண்ணு ஜாதி ரீதியா போய் அட்டாக் பண்ணும், இல்லாட்டி மத ரீதியா போய் அட்டாக் பண்ணும். அப்படித்தான் அவங்களுடைய ஏற்பாடு. தமிழ்நாட்டுக்கு அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலையா போட்டிருக்காங்க கவுண்டர் இனத்துல, இப்ப இவரும் கவுண்டர் தானே, அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? ஒட்டுமொத்த கவுண்டர்களும் மேல்மட்ட ஒற்றுமை இருக்கும் போது அண்ணாமலை என்ன சும்மாவா இருப்பாரு? அம்மா இனத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த விஷயத்துல வந்து பாஜக ஒதுங்கிடணும். இது எங்க உள்கட்சி பிரச்சனை, இதுல ஒதுங்கிடணும். இவங்க இவங்களுடைய திறமைகளை, இவங்களுடைய ஆதரவுகளை நிரூபிச்சு பாக்கிற தொண்டர்கள் மத்தியில நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையில திமுக பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு என்னங்க பங்கு இருக்கு?
திமுக இவங்களை எதிரியாவே பார்க்கலையே. திமுகவுக்கு நாங்க தான் எதிரி, புரட்சித்தாய் சின்னம்மா தான். எங்களை பார்த்தா தான் திமுகவுக்கு பயம். ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்டாண்டர்டான தலைவர்கள் கிடையாது. இவங்களை ஒரு ஒரு பொருட்டாவே திமுக மதிக்கல. திமுகவுக்கு ஒரே ஒரு பயம், அதிமுகவை சின்னம்மா அவங்க மறுபடியும் ஒற்றை தலைமை ஆயிடக்கூடாது அப்படின்னு திமுகவுக்கு பயம். சின்னம்மா வந்து கட்சியை பொறுப்பேற்று நடத்தினா வலுவான எதிர்கட்சி மட்டுமல்ல, அடுத்த ஆளுங்கட்சி அதிமுக தான். அந்த பயம் இருக்கு திமுகவுக்கு. இவங்களே நினைச்சிட்டு இந்த கோமாளிகளே இருந்துட்டு போறாங்க. எப்படி இந்த கோமாளியே இருந்துட்டு போறாங்க, நம்ம பேருக்கு ஒரு எதிர்கட்சியா இருந்துட்டு போகுதுன்னு இதைத்தான் திமுக விரும்புது. எங்களோடு இணைந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி.